என்ன பிடிக்குமா? Hi fan. Hi fan. Vadakkam India. Indian is back. Welcome to Question and Answer. எல்லாருமே காமனா ஒரு நாலஞ்சு கமெண்ட் ஒரே மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி நாங்க ஒரு 10 இப்ப சூஸ் பண்ணிருக்கோம். டிஃபரண்டான க்வெஸ்சன்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போலாமா? இதை மட்டும் வைக்கணையா பேசு. வணக்கம் வைக்க சொன்னா மட்டும் அதிகாரியோட கண்ண குத்து. தங்கச்சும் சேர்ந்து அதித்தி ஸ்ரீனு சொன்ன அதித்தி ஸ்ரீனு சொன்ன அதித்தின் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதித்தி ஸ்ரீனு வைக்கலாம், நான் ஸ்ரீ வரணும்னு கேட்டிருந்தேன். அதனால இவங்க கேட்டுட்டே இருந்தாங்க. பட் ஆனால் நான் வைக்க விடல, ஏன்னா அவளுக்கு அந்த லெட்டர்ஸ் வந்து வரல, அந்த அதித்திக்கு வரல. அதான் உண்மை. அதித்தி ஏன் வேணாம்னு சொன்னாங்களா? ஃபர்ஸ்ட் ரீசனு ஏல ஆரம்பிக்குது, எல்லா கிளாஸ்லயும் ஃபர்ஸ்டா உட்காருவா அப்படின்னு சொல்லி வேணான்னு நினைப்பேன். சானு ஃபேவரட் ஆக்டர். இதை நீங்கள் அவளிடம் தான் கேட்கணும். சானுமா, அவனுக்கு டிவியில யார பிடிக்கும்? டிவியில யார போட்டா பிடிக்கும்? தெரிஞ்சிருச்சு. அதுவும் இல்லாமல் அப்புறம் நம்ம ஃபேமிலி ஃப்ரீக்வெண்ட்டாக விசிட் பண்ணுற பிளேஸ். இவளோட ஃபேவரட் ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ். கர்ட் ரைஸ்க்கு அப்புறம் ஃப்ரைட் ரைஸ். கடையில் வாங்கி தர மாட்டோம், நானே செஞ்சுருவேன் அவளுக்கு. அவள் எப்போ கேட்குறவளோ செஞ்சுருவோம். எக் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. அதுக்கப்புறம் சிக்கன் ரொம்ப பிடிக்கும். இந்த காம்பினேஷன் மாமாவும் பிள்ளையும் வெளுத்து கட்டுவாங்க. எடுத்து பாரு, சானுவை திட்டி பேசாமல் இருந்திருக்கீங்களா, இல்லை சானு நீங்கள் திட்டினதுக்கு கோச்சிக்கிட்டு பேசாமல் இருக்காளா? என்னைக்காவது கோச்சிட்டு போயிருக்கியா? அவன் திட்டினதுக்கு நீ எப்பயாவது கோச்சிட்டு போயிருக்கியா? போ மாமா அப்படி சொல்லிட்டு போயிருக்கியா? நிறைய வாட்டி பண்ணிருக்கேன். உனக்குதான் சொல்லுங்க. ஐயோ அது அப்பட்டமா. ரெண்டு பேரும் தூங்குறது ஒரே மாதிரி. ரெண்டு பேருக்கு தலையில கை வச்சா சுத்தமா பிடிக்காது. அதே மாதிரி வார்ட்ராப்ல போய் ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, இவன் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு மொத்தமும் களைச்சிட்டு வந்துடுவான். இதுவும் அப்படிதான். இந்த டிஷர்ட் எடுக்கிறதுக்கு மொத்தமும் களைச்சிட்டு வந்துடும். அதே மாதிரி சாப்பாடு போட்டு சாப்பிடும் போது இவனுக்கு வந்து பிளேட்ல ரைஸு, பொரியல்னா பொரியல், சாதம்னா சாதம், தனித்தனியாக தான் எடுத்துக்கணும். அடுத்தடுத்து வாடி தான் போய் எடுத்துக்கணும். ஒட்டுக்கா வச்சுட்டு வந்தாலும் பிடிக்காது. இதுவும் அப்படிதான். எதுனாலும் சரி, ஒரு வாட்டி பொரியல், ஒரு வாட்டி குழம்பு, அப்படிதான் இவரும். தயிர் சாதம் கடைசியா தனியா தான் சாப்பிடலாம். எங்களை மாதிரி நாங்க இந்த சாம்பார் கூட ரசத்து கூட மிக்ஸ் பண்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பண்ண மாட்டாங்க. பண்றது இதா இருக்கும். அதே மாதிரி இவளுக்கு இந்த டைட்ல இந்த இடத்துல டைட் பண்ணாலும் பிடிக்கும் பேண்ட். இந்த சட்டித்தலைக்கு நான் ஆசை ஆசையா பேண்ட் பார்த்து பார்த்து எடுத்துட்டு வந்தேன்னா போய் கரெக்டா இந்த ஷேப்ல ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடும். நான் இப்படி எடுத்து வந்திருப்பேன், இந்த ஸ்டேஜ் இந்த இப்படி ஸ்டிச் பண்ணிட்டு வந்திருப்பான். சோ அவளுக்கும் அப்படிதான். அப்படினால அவளுக்கு பிடிக்கும். கொட்டி தீத்திட்டு அவன் மத்த நிறைய இருக்குடா. போதும் போதும் போதும். எனக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப கம்மி.
கண்ணா. சோ என் நேரத்தை வீணாக்காத. ஷா, உங்களுக்கு ஃபிலிம்ல ஆக்ட் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா போவீங்களா? கிடைச்சா கண்டிப்பா போவாங்க. கிடைச்சா போவோம், ஆப்வியஸ்லி. யார் கிடைச்சாலும் போவேன், இவன் கிடைச்சாலும் போவா. ஆக்சுவலி சானு ஆல்ரெடி புக்குடு போயிட்டு தான் இருக்கு, பார்க்கலாம். இன்னொரு க்வெஸ்சன் என் சின்ன தம்பி பத்தி கேட்டிருக்காங்க. ஷா ஃபேஸ் ரிவீல் பண்ணல, ஓகே, பட் சூசா ஃபேஸ் ஏன் எதுக்கு காட்ட மாட்டீங்க? அண்ட் சூசா இப்பெல்லாம் எதுக்கு வீடியோல அவ்வளவா வரல? அவன் ப்ராப்பரா ரொம்ப பிஸி ஆயிட்டான் நைட் லேட் நைட் தான் தூங்குறான் ரெண்டு மணி. ஸோ மார்னிங் எந்திரிக்க முடியல, அவன் தூங்குறதுனாலுமே கொஞ்சம் இதாவது சாப்பிட்றாரு, எல்லாமே ஷிஃப்ட் ஆனாலும் அவனுக்கு என்னால் கேமிங் சேனல் ஓப்பன் பண்ணுறதுனால இங்கே டைம் இல்லை ஃபேம். அவ்வளோதான், எங்கள் அக்கா இப்படி தான் பூமை சொல்கிறேன்ல, உளறிக்கிட்டே இருப்பான். ஏன் எப்படி மரியாதை இல்லாமல் பேசுகிற? இவன் எப்படி பார்த்தாலும் நம்ம பையன். வாட் மேக்ஸ் யூ மோட்டிவேட் யூடியூபராக இல்லைனா வாட் அதர் ஜாப் வுட் யூ பி சூஸ்? கரெக்டான கேள்வி, நல்ல கேள்வி தான். வாட் மேக்ஸ் யூ மோட்டிவேட்னா நீங்கள் தான், உங்களோட கமெண்ட்ஸு, உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறக்கு. நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. யூடியூபராக இல்லைன்னா வாட் அதர் ஜாப் வுட் யூ பி சூஸ்னா கண்டிப்பாக ஐடியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், சிடிஎஸ்லேயும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் யூடியூப்குள்ளே வந்தேன், நல்ல ஒரு அதாவது நல்ல ஒரு ஸ்டெபிள் இன்கம் வந்ததுக்கப்புறம் தான். ஸோ மறக்காமல் நீங்களும் யூடியூபர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே வேலையை விட்டுறாதீங்க, வேலைக்கு போயிட்டு யூடியூப் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு இதுக்கான பேக்கேஜ் இதுக்கானது ஈக்குவலாக உங்களுக்கு வருது. நான் பேலன்ஸ் பண்ணிப்பேன்னு நீங்கள் நம்பினீங்க, உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் ஜம்ப் ஆகுங்க. ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் ஹை பேயிங் ஜாப் தான், நான் ஒரு ஃப்ரெஷராக இருந்தேன், இருந்தாலும் ஒரு 60,000 கிட்ட ஏர்ன் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். நான் உங்கள் பார்ட்டி கூட நடந்த பெஸ்ட் மெமரபிள் மூமெண்ட்ஸ்னால் என்ன சொல்லுவீங்க? அண்ணா அண்ணா பெஸ்ட்டு மெமரபிள் மூமெண்ட்ஸ் காயமாக கூடனா எடிட்டிங் தான். எடிட் பண்ணும்போது தான் எங்கள் அம்மையா என் ரூமில் தான் இருக்கும், எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு மேலே என் கூட சாப்பாடு ஊட்டி விடுவாங்க, அதனால் எனக்கு அது ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா இப்போ யாருமே இல்லை, தனியாக தான் இருக்கேன் நான் எடிட் பண்ணும்போது. இங்கே வந்தனா இவ நம்மளை ப்ரெஷர் பண்ணிடுவா, அதை போட்டு கிச்சனில் அதை உருட்டுறது, டிவி உட்காந்து ஹாட் ஸ்டார் பார்க்குறது, இந்த மாதிரி டென்ஷன் பண்ணுவாள். நமக்கு அமைதியாக இருக்கணும், அதனால் அப்போ எங்கள் பாட்டி தான் என் ரூமில் இருப்பாங்க. ஸோ அதான் என்னோடய பெரிய மெமரி. நிறைய க்வெஸ்சன் காமனாக இருக்குது, இந்த வீடியோவுக்கு ரெண்டு க்வெஸ்சன் மட்டும் சொல்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் நிறையா நான் சொல்கிறேன். சானுக்கு சான்விகாஷின்னு பேர் வச்சிங்கன்னு கேட்டிங்க, ரெண்டாவது அதுக்குண்டான மீனிங் கேட்டிருக்கீங்க, நிறையா பேர் கேட்டிருங்க. மீனிங் சொல்லுங்கள். சான்விகா அப்படின்னா லக்ஷ்மி, ஸ்ரீ அப்படின்ற வந்து துர்கை. ஸோ அந்த அந்த அதுதான் மீனிங் ஆக்சுவலி. ஓ சா, அப்போ சூர்யா ஸ்ரீக்கு பின்னாடி சி இருக்கு. சூர்யா பிறக்கும் போது தளபதி படம் ரிலீஸ் ஃபேம், அதனால தளபதி படத்துல ரஜினி சார் பேர் வந்து சூர்யா, அதனால எங்க சித்தப்பா வந்து சூர்யான்னு பேர் வச்சிட்டாங்க. சூர்யாங்கிறது பொண்ணு பேரா இருக்குன்னு சொல்லிட்டு பையன் பேரா தான் இருக்கும் சூர்யானா கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு பின்னாடி ஸ்ரீ ஆட் பண்ணிக்கிட்டாங்க. சூர்யா ஸ்ரீ நட்பு என்ன தெரியுமா உனக்கு? நண்பன் என்ன தெரியுமா உனக்கு? சூர்யான என்ன தெரியுமா உனக்கு? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா, சூசா உங்க ஓன் பிரதரா அப்படின்னு கேட்டிருக்கீங்க, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. காமனாக விலாக்ஸ்லேயே நிறைய பேர் கீழே போட்டிருப்பாங்க, ஸோ ஆன்சர் பண்ணு. சூசா வந்து எங்கள் ஓன் பிரதரான்னு கேட்டிங்கன்னா இல்லை, எனக்கு ஓன் பிரதர் தான். இப்போ இப்படி சொல்கிறனால அவங்க கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. ஆக்சுவலி சூசா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட கூட பிறந்த தம்பி பையன், சித்தப்பா பையன், பட் எங்களுக்கு ஓன் பிரதர் மாதிரி தான். சிப்ளிங் தான் பேர், ஆனால் ஓன் பிரதர்ஸ் தான். எனக்கு ஒன்று தான், எல்லாம் வீட்டுக்குள்ளே எப்படி அண்ணன் தம்பி இருப்பா அதே மாதிரி தான், பெருசாக எந்த டிஃப்ரென்ஸ் கிடையாது. சூர்யா மாட்டி ஊர கேள்வி கேட்டிருக்காங்க, இது கரெக்டாக எனக்கே ரொம்ப டவுட் தான். என்ன கேள்வினா, சூர்யா அக்கா உங்களுக்கு வந்து மா ஷாவை பிடிக்குமா இல்லை மாமாவை பிடிக்குமா? உனக்கு வந்து உங்கள் ஹஸ்பண்டை பிடிக்குமா இல்லை என்ன பிடிக்குமான்னு கேட்குறாங்க. தங்கம்மா அவ்வளோதான், இந்த கேள்வியும் கேட்டிருக்காங்க, சாலையே கேட்டான். சொல்லுடி சொல்லு. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், மாமாவே ரொம்ப பிடிக்கும். யாரை பிடிக்கும் ஒருத்தனா சொல்லு. அம்மா உனக்கு என்ன சொல்லி தருவேன்? யாரை பிடிக்கும் எனக்குமா?
என்ன பிடிக்குமா? நீங்க பிரசானம், உன் மாமாவா உன் டாடியான்னு கேட்டா உன் மாமாவை தான் சொல்வேன். ஏன்னா இன்னைக்கு முதல் குழந்தை. சரியா, மாமாவா இல்ல டாடியான்னு கேட்டா என்ன சொல்லுவாளாமா? இவளா இல்ல மாமாவும் கேட்டா மாமாவை சொல்லுவாளாமா? இவளா இல்ல நான் கேட்டா என்ன சொல்லுவாளமா? என்னடி மாத்தி மாத்தி மாத்தி. அடுத்த நாள் கண்டிப்பா உங்களுக்கு வருவோம். இதை கண்டிப்பா பண்ணலாம்.